சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் விவகாரம் சமூகம் முடிவு எடுக்கப்படாததால் அடுத்தகட்ட பேச்சு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் அமைத்ததாக கோரும் குழு இதுவரை எங்களை சந்தித்து பேசவில்லை. சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தொழிலாளர் துறை அதிகாரி, சரி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கட்டும், தொழிலாளிகள் இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் தானே, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் கருத்து என்னப்பான்னு அவர் கேட்டார். ஒவ்வொருவரையும் கேட்டார் தனித்தனியாக. நாங்கள் வந்து 16 வருஷமாக நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்த பிறகு தான் சங்கம் வச்சோம். எங்களுக்கு எந்த மரியாதையும் அங்கே கிடையாது, எதுவும் கிடையாது, ஆகவே தான் சங்கம் வச்சுருக்கோம். ஆகவே இந்த சங்கத்தோடு தான் பேசணும், எங்கள் சங்க தலைவர்களோடு தான் பேசணும் என்று எல்லோரும் மிக அழுத்தம் திருத்தமாக பதில் சொன்னார்கள். அவர் உடனே அவங்கள பார்த்து, புரிஞ்சுக்கிட்டீங்களா, தொழிலாளி நிலையே இதுதான், இது ஏதோ சவுந்தரராஜன் முத்துக்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்து அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு நினைக்காதீங்க, அவங்க உணர்வே அதுதான், இதை உங்கள் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்ககிட்ட கேட்டாங்க, எங்ககிட்ட எங்கள் நிலை இதுதாங்க, எங்காவது ஒரு இடத்துல சட்டத்துக்கு விரோதமாக அல்லது அடாவடித்தனமாக அல்லது ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருந்தும் சமரசத்துக்கு வராமல் அப்படி ஒரு குற்றம் எங்கள் மீது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். உடனே அவர் சொன்னார், அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன சங்கம் வைக்கிற உரிமை அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது, கூட்டு பேர உரிமை காம்ப்ரமைஸ் கிடையாது, சங்கத்தை பதிவு செய்வது காம்ப்ரமைஸ் கிடையாது, என்ன பண்ண முடியும் அப்படி நாங்கள் சொன்னோம். அவங்ககிட்ட பதில் இல்லை. மறுபடியும் ஒரு தேதியை வந்து 17 என்று இங்கே இவர் போட்டிருக்காரு, தொழிலாளர் துறை ஆணையர், 17ஆம் தேதி மீண்டும் சந்திக்கலான்னு. இன்று 1:30 மணிக்கு தொழிலாளர் துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அவருடைய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். முதல் முறையே இப்போ பேச்சுவார்த்தையில் இப்போ சாம்சங் உங்கள் கூடவே வந்து உட்காந்துருக்காங்க, தனித்தனியாக நடக்கும், 5-ல் 5-க்கும் 5-க்கும் இதே ஆட்கள் வந்தாங்க வந்திருக்காங்க. இப்போ இல்லை, முதல் முறையாக இப்போ நீங்கள் தலைமை சேவையத்தை இப்போ போகிறோம் இல்லையா, இப்போ அது முத்தரப்பு பேச்சுவார்த்தை எப்படியே சார் பார்க்க போகிறீங்க? அது இந்த இப்போ இது இது வந்து அஃபீஷியலான பேச்சுவார்த்தை, அதிகாரி முன்ன நடக்கிறது, அமைச்சர் முன்ன நடக்கிறது வந்து சமரசம் பண்ணுறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி அவ்வளவுதான். அது வந்து மினிட்ஸ் ஆகி மற்றதாகி அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக அது வராது. அவரு தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒருவேளை அங்கே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அவர் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு முறைப்படி இங்கே பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் தான் கையெழுத்து போட முடியுமே தவிர, அமைச்சர் கையெழுத்து போட்டு அமைச்சர் முடிவு போடுற பிரச்சனைலாம் கிடையாது. அமைச்சர் தொழிலாளர்துறை அமைச்சருங்கிற முறையில் இதை நம்ம முடிவு கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அதாவது முதலமைச்சர் தலையிட்டு 3 பேர் கமிட்டி போட்டிருக்காரு, அந்த கமிட்டி கமிட்டியாக எங்களை இது வரைக்கும் சந்திக்கல. டிஆர்பி ராஜா வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் மட்டும், அவர் தனியாக நிர்வாக உயர் அதிகாரிகளை சந்திச்சதாக அவருடைய ட்விட்டர்ல வந்திருக்கு, அதை பற்றி எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவரே எங்களை ஒன்றும் கூப்பிட்டு பேசலை. முதலாவதாக இப்போ தொழிலாளர்துறை அமைச்சர் மட்டும்தான் கூப்பிடுறாரு. தொழிலாளர்துறை அமைச்சர் இதுக்கு முன்னே எங்களை அழைச்சி பேசினார். அழைச்சி பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு முதல்ல உள்ளே போங்க, அதுக்கப்புறம் மீதி பேசிக்கலன்னு தான் சொன்னார். அது எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் இப்போ இப்போ இன்றைக்கி அதே தான் நிலை, அவர்கள் நிலை என்றால் எங்களுக்கும் வேறு பதில் கிடையாது. அதே போல் தமிழக அரசு பல்வேறு நாடுகள் வந்து முதலீடு கொண்டு வரும்,